சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சங்கி கிடையாது. இதை நான் சொல்லலை, லால் சலாம் ஆடியோ லான்ச் ஸ்டேஜில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், a paradise for senior citizens. Join us for the underwater flag waving spectacle from January 25 to 28 at VGP Marine Kingdom. Super Star Rajinikant avargal sangi kedaiyadu. Idha na solala Lal Salaam audio launch stage la Aishwarya Rajnikanth avargal padivitta oru karuthu. Idha vandu avanga sadharanama padividalenga kannila kannir thuligaloda thappa mela samugathile evlo veruppugala vandu pagirndikittirukranga abingira andha than magal appa vandu velila irukravanga vandu romba thappa thappa pesuranga. சங்கி சங்கின்னு சொல்கிறாங்க. சங்கிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் என் கூட வேலை செய்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க, சங்கிங்கிறது இது தான், பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணவங்களெல்லாம் சங்கின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட சூப்பர் ஸ்டார் வந்து ரீசெண்டாக அயோத்தியில் ராமர் கோவில் திறப்புக்கெலாம் போயிட்டு வந்தாங்க, அதுவே வந்து ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. ஸோ இந்த மாதிரி அப்போ அவள் சங்கி சங்கின்னு சொல்கிறாங்களேன்னு ரொம்ப மன வருத்தத்தில் இருந்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கி ஸ்டேஜ் ஏறி கண் கலங்கி, எங்கள் அப்பா உங்களோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சங்கி கிடையாது, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மனசில் வச்சுக்கோங்க. சங்கியாக இருக்கிற ஒருத்தன் லால் சலாம் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிக்க முடியாது, லால் சலாம் அப்படிங்கிற ஒரு படத்தில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் சொல்கிற கருத்தை சொல்ல முடியாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லால் சலாமில் ஒரு முஸ்லீம் கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு. சங்கியாக இருக்கிறவர் இந்த கேரக்டரில் நடிச்சிருக்கவே மாட்டார் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தத்தோடு சொன்னாங்க, ரொம்ப ஆழமாகவும் சொன்னாங்க. ஏன்னா அந்த கருத்தில் அவ்வளோ அழுத்தம் இருக்குது, ஆழம் இருக்குது, அழுகை இருக்குது. அவங்க பேச்சை கேட்டு கீழே பார்த்துக்கிட்டு இருந்த சூப்பர் ஸ்டார் அவர்கள் கண் கலங்கி கண் துடைக்கிறதையும் நான் வந்து நேரில் பார்த்தேங்க. அந்த இந்த இந்த சீக்வன்ஸ் இந்த காட்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் நேரில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே அழுதுருப்பீங்க. அந்த இடத்துல ஒரு டைரக்டராக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் பேசலை, ஒரு அப்பா பொண்ணோட பாசம் தான் அங்கே பார்க்க முடிஞ்சது. என் அப்பாவை இவ்வளோ தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க முடிஞ்சது. லால் சலாம் படத்தை பற்றி நிறைய சொன்னாங்க, அது கூடவே ரஜினிகாந்த் சார் மேலே இருக்கக்கூடிய இந்த தப்பான கருத்தை பற்றியும் சொன்னாங்க, திருப்பி திருப்பி சொன்னாங்க. ஒரு டைம் அவங்க சங்கின்னு சொல்லி முடிக்கலை, ரஜினிகாந்த் அவர்கள் சங்கி கிடையாது, என் அப்பா சங்கி கிடையாது, உங்கள் சூப்பர் ஸ்டார் சங்கி கிடையாதுன்னு திருப்பி திருப்பி சொன்னாங்க. அது கூடவே லால் சலாம் படத்தை பற்றியும் சொன்னாங்க. ஒன்று மட்டும் ஆழமாக சொன்னாங்க, என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் மனிதநேயம் மிக்க ஒரு மனுஷன், அவர் இந்த மதங்கள்லாம் பார்க்க மாட்டார், மனசாட்சி பார்ப்பார், மனிதநேயம் பார்ப்பார், இதை மட்டும்தான் அவர் பார்ப்பார், அவர் சங்கி கிடையாது, அவர் மனிதநேயம் மிக்க ஒரு மனிதர் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆழமாக பதிவிடுறேன் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாகவும் சொன்னாங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள். அதை தாண்டி லால் சலாம் படத்தோட இன்றைக்கி ஆடியோ லான்ச் நடந்துகிட்ருக்கு. ஒரு டைரக்டராக இந்த படம் முடிகிற வரைக்கும் அவங்க என்னென்ன கஷ்டத்தை அனுபவித்தாங்க, ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகரோட மகளாக இருக்கிறாங்க, அவங்களுக்குமே அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாகச்சு இந்த படத்தை எடுக்கிறது அப்படிங்கிறத நிறையா ஷேர் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, அப்பா அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது, ஓகே, ரஜினி சாரோட மகள் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது, அதுக்காக நிறையா ப்ரொடியூசர்ஸ் என்னை மீட் பண்ணி பேசினாங்க, அப்பா எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, பசங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, அம்மா எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களான்னு தான் கேட்குறாங்களே தவிர, இந்த ஸ்டோரியை நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ப்ரொடியூசருமே முன் வரவே இல்லை, அதை பேசவே இல்லை. நிறைய பேர் கேட்டு கேட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷன் தெரிஞ்சது. எல்லாருமே ஈஸியாக சொல்லிட்டாங்க, நான் வந்து ரஜினிகாந்த் அவர்களோட மகள் அப்படிங்கிறதுனால இந்த ரஜினி சார் வந்து ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறத அப்படின்ட்டு. ரஜினி அவர்கள் இந்த இடத்த பிடிக்கிறதுக்கும் இந்த பேரை சம்பாதிக்கிறதுக்கும் அவருக்கு ஒரு 35 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு, அது ஒரு மிகப்பெரிய உழைப்பு. அந்த உழைப்பில் யாருமே போய் குறுக்க தலையிட முடியாது, அது அவர் பெத்த பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணாக இருந்தாலும் தலையிட முடியாது, அவருக்காக பிடிச்சா மட்டும்தான் அவர் பண்ணுவார். இந்த ஸ்டோரி நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த கேரக்டர் நானே பண்ணுறேன்னு ஆசைப்பட்டு ரஜினி அவர்கள் இந்த கேரக்டர் அவரை எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் மிக அழுத்தமாக வந்து சொன்னாங்க. ஏன்னா இந்த லால் சலாம் ப்ராஜெக்ட் வருது, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷனில் ரஜினி சார் நடிக்கிறாங்க, ஓகே சரி, தன்னோட பொண்ணுக்கு பொண்ணோட ஸ்டோரியெலாம் ரஜினி நடிக்காமல் எப்படி நடிப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பேசு பொருள் வந்துச்சு இல்லையா, அது எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஆடியோ லான்ச்சில் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்கங்க. அவங்க பேச்சில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருந்துச்சு. அவங்களோட இன்ட்ரொடக்ஷனே வந்து சிங்கப்பெண் பண்ணி அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்தாங்க. லிட்ரலி நான் கீழேருந்து அவங்க பேச்சை கேட்கும்போது உண்மையாகவே இவங்க சிங்கப்பெண் தான் போலையாப்பா. நிறையா லைஃப்பில் நிறையா ப்ராப்ளம் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் தாண்டி ஒரு டைரக்டராக சர்வே பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்பா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவனையும் வச்சு டைரக்ட் பண்ணணும், எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க போல். நிறைய வழிகளை தாங்க அவங்க வந்து இந்த படத்தில் வாங்கியிருக்கிறாங்க, முக்கியமாக அதில் அந்த சங்கி அப்படிங்கிற ஒரு மேட்ரு. அவங்க சோஷியல் மீடியா பார்க்க மாட்டாங்களாமா, அவங்க கூட வேலை பார்க்குறவங்க தான் சோஷியல் மீடியா பார்ப்பாங்களாமா, அவங்க தான் பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வேற ஒருத்தர் மூலமா தான் அவருக்கு இந்த மாதிரி தப்பான கருத்துக்கள்லாம் வந்திருக்கு, அதுக்கும் ஒரு பயங்கரமான விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், a paradise for senior citizens. Come and
join us for the underwater flag waving spectacle from January 25 to 28 at VGP Marine Kingdom.